வணக்கம். சோ நம்ம நிறைய பிசினஸ் ஐடியாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பிசினஸ் ஐடியாஸ் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா யூடியூப் சேனல். சோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதே போல என்ன பத்தி நான் இன்ட்ரோஸ் பண்ணிக்கிறேன், என் பேர் ஷாவு, நான் ஃபவுண்டர் தமிழ் ஆன்லைன் பிஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். சோ அதனால வந்து எல்லாரும் வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. சோ ஃபுல்லா பார்த்தா தான் உங்களுக்கு இந்த யூடியூப்ல என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிளாரிட்டியா கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு நாலு விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ யூடியூப்பில் என்ன சேனல் கிரியேட் பண்ணலாம், ஸோ ரெண்டாவது அந்த யூடியூப்பில் சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கு கண்டென்ட்ஸ் வந்து எங்கேருந்து எடுக்கலாம், ஸோ மூணாவது அந்த யூடியூப்க்கு தேவையான டூல்ஸ்கள் என்ன, ஸோ நாலாவது வந்து யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணிட்டோம் பட் என்னோடய யூடியூப் சேனலை க்ரோ பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலு விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேனல் ஐடியாஸ். ஓகே, ஸோ எல்லாரும் வந்து ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணால் என்ன சேனல் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ என்கிட்டே வந்து நிறைய பேர் கேட்டாங்க, ஸோ எப்படி வந்து சேனல் கிரியேட் பண்ணுறது, ஸோ நான் இப்போ வந்து ஒரு சேனலில் ரெண்டு விஷயங்களை பற்றி பேசலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு விவசாயத்தை பற்றி ஒரு சேனல் கிரியேட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. ஓகே, இந்த விவசாயத்தை பற்றி எல்லா விஷயங்களையும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. டக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு நாள் அரசியலை பற்றி பேசுறீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருமே வந்து உங்களுடைய விவசாய டிப்ஸ்க்க வேண்டி தான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசணும், மல்டிபிள் விஷயத்த வந்து பேசக்கூடாது, இது ஒரு முக்கியம். ஓகே, ஸோ இந்த விஷயத்த நான் வந்து முதல்ல வந்து தெளிவுபடுத்தினேன். ஓகே, இப்போ சேனல் ஐடியாஸ்லாம் என்னென்ன சேனல் ஐடியாஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மணி மேக்கிங். ஸோ நிறைய பேர் வந்து ஆன்லைனில் என்ன தேடுவாங்க அப்படின்னா, எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்ப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு மணி மேக்கிங் பற்றி நிறைய கண்டென்ட் உங்களால் போட முடியும் அப்படின்னா, நீங்கள் மணி மேக்கிங் சேனல் வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஓகே, அதில் வந்து பணம் சம்பாதிக்க பற்றியே நீங்கள் வந்து பேசலாம். ஸோ எப்படிலாம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நீங்கள் பேசலாம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குக்கிங் சேனல். ஸோ குக்கிங் சேனல்ங்கிறது இப்போ லாஸ்ட்டு லாக்டவுன் பீரியடில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு சேனலாக இருக்குது. ஓகே, அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நார்மலாக வந்து யாராவது இன்னைக்கு சேனல் ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 500 வியூவர்ஸ் வரும். ஓகே, ஸோ இது வந்து குக்கிங் சேனலில் வந்து இந்த விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ நிறைய பெண்கள் வந்து நிறைய குக்கிங்கில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சமைப்பாங்க. ஓகே, அவங்க வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இந்த விஷயங்களை வந்து காமிக்கலாம். குக்கிங் சேனலில் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு ஐடியா சொல்கிறேன். என்ன அப்படி ஐடியாஸ்னால், இப்போ கரண்ட்டாக வந்து என்ன ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குக்கிங் சேனல்ஸில் அந்த விஷயங்களை நீங்கள் கண்டென்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து சம்மர் சீசனாக இருக்குன்னா, சம்மர் சீசனுக்கு குக்கிங்கில் என்னென்னலாம் நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் வருது, இப்போ தீபாவளி, பொங்கல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ், ரம்ஜான், இந்த மாதிரி டைமில் ஸோ பொங்கலுக்குன்னா அந்த பொங்கலுக்கு பொங்கல் எப்படி செய்கிறது அப்படின்னு நிறைய பேர் தேடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ தீபாவளினா நிறைய ஸ்வீட்ஸ் வந்து எப்படி வந்து பலகாரம் பண்ணும் அப்படின்வாங்க, கிறிஸ்மஸ்னால் எப்படி வந்து கேக் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுவாங்க, ரம்ஜான்னா எப்படி வந்து பிரியாணி பண்ணணும் அப்படின்னு செய்வாங்க. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த டைமில் என்ன சீசன் இருக்குது, ஸோ என்ன ஃபெஸ்டிவல் சீசன் போயிட்டுருக்கு, என்ன ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் வந்து பார்த்து கொடுக்கணும். ஸோ மூணாவது வந்து ஹெல்த் டிப்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஹெல்த் டிப்ஸ் கண்டிப்பாக வேணும். ஓகே, ஸோ நம்ம வந்து நல்ல வந்து ஆரோக்கியமாக ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஹெல்த்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஹெல்த்தை வந்து நம்ம வந்து பார்த்துட்டா தான் வெல்த்தும் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஹெல்த் டிப்ஸ்க்கு நீங்கள் உங்களுடைய ஹெல்த் டிப்ஸை வந்து கொடுக்கலாம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹெல்த் டிப்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு டெய்லி ஒரு ஹெல்த் டிப்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாட்டு நடப்பு பற்றி நீங்கள் பேசுவீங்க. ஓகே, நாட்டு நடப்பு, இன்னைக்கு வந்து இந்த விஷயம் நடந்திருக்கு, இன்னைக்கு வந்து என்ன டாபிக் வைரலாக போயிட்டுருக்கோ அதை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து சேனல் ஆரம்பிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பிளாக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இன்னைக்கு என்னுடைய பேஷன் வந்து ட்ராவல். ஸோ அப்போனா நான் இப்போ இந்த இன்னைக்கு இந்த ட்ரிப் போனேன் அப்படின்னா இந்த ட்ரிப்பை பற்றி நான் ஷேர் பண்ணேன். இன்னைக்கு இந்த போனேன், இந்த இடத்துல இருந்துச்சு, நான் ஊட்டிக்கு போனேன், ஊட்டியில் வந்து இந்த இடத்துக்கு போங்க, நீங்கள் போனீங்கன்னா இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து ட்ராவல் பிளாக். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், இல்லை நிறைய என்டர்டெயின்மெண்ட்டாக பேசணும், காமெடிஸ் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்குலாம் வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ் வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு இந்த டாபிக்லாம் தெரியாது அப்படிங்கிறவங்க, ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை இது பண்ணலாம், அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பேசலாம், அவங்க வாழ்க்கை வரலாறு ஒரு கதை மாதிரி சொல்லலாம், அதாவது ஸ்டோரி டெல்லிங் சொல்லுவாங்க, கதை மாதிரி சொல்லலாம். ஸோ அது வந்து இன்னும் நிறைய வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அண்ட் ஹோம்மேட் பிஸ்னஸ் ஐடியாஸ். ஸோ நிறைய பெண்கள் வந்து இந்த கைவினை பொருட்கள்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நீங்கள் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி பண்ணலாம். ஸோ அதே போல் நீங்கள் வந்து ஹோம்மேடாக என்ன பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் நீங்கள் வந்து கொடுக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ரிவ்யூ. ஸோ ப்ராடக்ட் ரிவ்யூனா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்கியிருக்கேன், இல்லைன்னா நான் அந்த ப்ராடக்ட்டை பார்த்து இந்த ப்ராடக்ட் நல்லா பிடிச்சிருக்கு, இல்லை இந்த ப்ராடக்ட் நல்லா ஹையாக வந்து மார்க்கெட்டில் சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து பண்ணலாம். ஸோ ஓகே, இந்த ப்ராடக்ட் ரிவ்யூவில் என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னா, ஒன்று உங்கள் சேனலோட வியூவர்ஸ் வந்து வியூவர்ஸ் மூலமாக உங்களுக்கு யூடியூப் வந்து பே பண்ணோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மொபைல் ஃபோனை பற்றி ப்ராடக்ட் ரிவ்யூ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த மொபைல் ஃபோனை பற்றி நான் என்ன பண்ணுறேன், இந்த மொபைல் ஃபோன் வேணும்னா கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து அமேசானில் அஃப்ளிகேட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அஃப்ளிகேட்டை பற்றி நான் வந்து அஃப்ளிகேட்டோட பிஸ்னஸ் ஐடியாஸை பற்றி நான் அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். அதில் வந்து நான் இன்டெப்த்தாக அஃப்ளிகேட்டில் என்ன எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறேன். ஸோ அஃப்ளிகேட்டில் நீங்கள் வந்து கமிஷன் ஏன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மொபைல் ஃபோன் விற்று கொடுத்தீங்க அப்படின்னா, அமேசான் வந்து உங்களுக்கு 2% ஃபோர் 4% வரைக்கும் வந்து கமிஷன் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூலேருந்து அந்த கமிஷன் கொடுப்பாங்க. ஸோ அதனால ப்ராடக்ட் ரிவ்யூ மூலமாக ஒன்று வந்து உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வியூவர்ஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறது மூலமாக வரும். ஸோ மூணாவது ஒன்று இருக்குது என்னென்னா, நிறைய கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ப்ராடக்ட்டை சரி நீங்கள் உங்களுடைய சேனல் நல்லா க்ரோ ஆயிடுச்சு அப்படின்னா, நிறைய கம்பெனிஸ் வந்து உங்களை வந்து தேடி வந்து எங்களுடைய ப்ராடக்ட்டை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஓகே, இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ நீங்கள் பண்ணும்போது இதுக்கு அவங்க வந்து சம் அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க. ஸோ 10,000, 20,000, 30,000. இப்போ வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, ஒரு கடைக்கில் போயிட்டு ஒரு ரிவ்யூ பேசணும் அப்படின்னா 30,000 வாங்குறாங்க. ஓகே, ஸோ அதனால் ப்ராடக்ட் ரிவ்யூ ஒரு சேனல் ஆரம்பித்து நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு உங்களுக்கு மூணு டைப் ஆஃப் இன்கம் வரும். ஸோ நாலாவது வந்து புக் ரிவ்யூஸ். புக் ரிவ்யூஸில் நீங்கள் வந்து ஒரு புக்கை நீங்கள் படிச்சிருக்கீங்க, அந்த புக்கில் நிறைய விஷயங்கள் கருத்துக்களுக்கு இது பண்ணுறீங்க, அதை நீங்கள் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அதை வந்து நீங்கள் ஸ்டோரியாக வந்து ஷேர் பண்ணலாம். ஸ்டோரியாக ஷேர் பண்ணிட்டு அந்த புக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அமேசானோட லிங்கை வந்து நீங்கள் கொடுத்து பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி சம்பாதிக்கிறதுலாம் எனக்கு ஆசை இல்லை, ஆனால் வந்து என்னுடைய பிஸ்னஸை நான் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த யூடியூப் சேனல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய பேருக்கு ஆர்கானிக்காக, அதாவது ஆர்கானிக்காக ஃப்ரீயாக உங்களை சேனலை பார்த்து நிறைய பிஸ்னஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ என்னுடைய பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக நடந்துகிட்ருக்கு. ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யூடியூப் மூலமாக தான் நடந்துருக்கு. ஸோ அதனால் ஸோ யூடியூப்பில் உங்களுடைய பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் ஐடியாஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய ப்ராடக்ட்டையும் நீங்கள் இது பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணியும் நீங்கள் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய பிஸ்னஸையும் நீங்கள் வந்து இதில் வந்து ப்ரொமோட் பண்ணலாம். ஓகே, ஸோ இத்தனை விதமான பிஸ்னஸ் ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலேயும் நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்குது, பட் நான் வந்து கொஞ்சம் டைம் கன்சிஸ்டனால கொஞ்சம் பிஸ்னஸ் ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது தவிர ஏதாவது பிஸ்னஸ் ஐடியாஸ் வேணும், உங்களுக்கு பேஷன், நான் இதில் பேஷனாக இருக்கேன், இதான் வந்து என்ன சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே இருக்க லிங்க்கில் கமெண்டில் வந்து அதை போடுங்க. ஸோ நான் அதுக்கும் வந்து நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பார்ட் முடிச்சிட்டோம், அது என்ன அப்படின்னா சேனல் ஐடியாஸ். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம சேனல் வந்து என்ன சேனல் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடணும், ஆனால் நான் என்ன கண்டென்ட் பேசுறது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ரெண்டாவது விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரெண்டு டூல் ரெஃபர் பண்ணுறேன். ஒன்று வந்து Quora.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அதுக்கப்புறம் AnswerThePublic.com இருக்குது. ஸோ Quora.com AnswerThePublic.com நான் என்ன பண்ணுறது, இப்போ இந்த AnswerThePublic.com Quora.com என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ மக்கள் வந்து ஆன்லைனில் என்ன சர்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து காமிப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா AnswerThePublic.com போகிறேன். ஸோ AnswerThePublic.comோட லிங்க் வந்து கீழே ஷேர் பண்ணியிருக்கேன், அதில் நீங்கள் போங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து மணி மேக்கிங்கை பற்றி நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா மணி மேக்கிங் சொல்லிட்டு இந்த பார்டில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மணி மேக்கிங் ஐடியாஸ் என்னென்னலாம் பேசலாம் அப்படிங்கிற ஒரு நிறைய ஐடியாஸ் வந்து வரும். ஓகே, ஸோ இந்த ஐடியாஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டேட்டா வந்து ஃபெச் ஆகிட்டு இருக்கு, ஃபெச் ஆகி முடிச்சுட்டு என்னென்னலாம் வந்து ஆன்லைனில் தேடுறாங்க அப்படிங்கிறத அந்த கேள்விகளை வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேள்விகளுக்கு நீங்கள் வந்து பதிலாக கண்டென்ட்டாக கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த பார்த்தீங்க அப்படின்னா ஹவு மணி மேக்கிங் ஒர்க்ஸ் ஆன் யூடியூப் அப்படின்னு இருக்கு. ஸோ ஹவு மணி மேக்கிங், ஹவு மணி மேக்கிங் ஐடியாஸ், அப்புறம் ஆர் மணி மேக்கிங் சர்வீஸ் லிஜிட், ஓகே, ஆர் மணி மேக்கிங் ஆப்ஸ் சேஃப். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மணி மேக்கிங் பத்தி 67 questions இருக்கு. அதை நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த டவுன்லோட் சிஎஸ்வி மேல இருக்கு. ஸோ அதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் ஷீட்ல ஸ்டோர் ஆகும். இந்த 67 questionsல அட்லீஸ்ட் உங்களால ஒரு 25 questions இல்ல 30 questionsக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா இந்த 30 questionsயும் நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு மற்ற எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு 30 கண்டென்ட் நீங்கள் போடுங்க. ஓகே, ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் வந்து போடுங்க. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Quora.com இதே போலே வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுக்கணும். AnswerThePublic.com உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட்டாக வந்து டவுன்லோட் ஆகிடும்.
ஸோ இந்த ரெண்டு டூலையும் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய கண்டென்ட்ஸை எடுத்துக்கலாம், கண்டென்ட் ஐடியாஸை வந்து எடுத்துக்கலாம். ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஓகே நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஸோ எனக்கு ஐடியாஸ் ஓகே, ஸோ கண்டென்ட்ஸும் ரெடி, பட் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேரோட மைண்ட் வாட்ச் எனக்கு கேப்சர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, டூல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இனிஷியலாக வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ரொம்ப செட்டப்லாம் வந்து தேவைப்படாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன், உங்ககிட்ட இருக்கிற மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஷாட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்ஷாட்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய வீடியோஸ், நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வீடியோஸை எடிட் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் சிஸ்டமில் இந்த மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து காமிச்சிட்ருக்கேன், இந்த ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி காமிக்கணும் அப்படின்னா அதுக்கு லாஜிடெக் கேமரா இருக்குது. ஸோ லாஜிடெக் கேமரா வந்து 1500 15,000 வரைக்கும் இருக்குது. ஸோ அதோட லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதில் பார்த்து உங்களுக்கு எந்த கேமரா வந்து பிடிச்சிருக்கோ அந்த கேமரா வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ரெக்கார்டிங் அண்ட் எடிட்டிங் சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் கேமரா மட்டும் வாங்கினா பட்டாது, வீடியோ ரெக்கார்டிங் எடிட்டிங் சாஃப்ட்வேரும் நீங்கள் பை பண்ணும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 1000 rupees 21,000 வரைக்கும் இருக்கும். ஸோ வீடியோ ரெக்கார்டிங் அண்ட் எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேர் நிறைய இருக்குது, ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களுடைய வாட்டர் மார்க் வந்து கீழே வரும். இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து கேம்டேஷாவில் பண்ணிட்டேன், இல்லைனா மொவாவியில் பண்ணிட்டேன், இல்லைனா மற்ற டூலில் பண்ணிட்டேன் அப்படின்னா அதோடைய லோகோ வந்து வரும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. ஓகே, ஸோ இப்போ நான் கின் மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு டூல் இது ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் என்ன நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கின் மாஸ்டர் இது வந்து எதில் டெவலப் பண்ணியிருக்காங்க கின் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கீழே காமிக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் க்ரோத் ஆகும்போது அந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா எல்லோரும் வந்து ஓகே இது ஒரு ஃப்ரீ டூலில் யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு தாட் வரும். ஸோ அதனால் நீங்கள் பெயிண்ட் டூலில் நிறைய அட்வான்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்குது, அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் 1000 to 21,000 வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த 1000 rupees வீடியோஸ் வேணும், 21,000 வீடியோ வேணுன்னா கீழே இருக்க லிங்க்ல நான் கொடுத்துருக்கேன், அதுல இருந்து நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாய்ஸோட ரெக்கார்டிங்ல எதுவும் வந்து கிளிச்சஸ் எதுவும் வரக்கூடாது. அதாவது வாய்ஸ் நம்ம பேசிட்டு இருப்போம், ஆனால் நம்ம ரெக்கார்ட் பண்ணி முடிச்சோடனே அதோட வாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தவிர்க்கிறதுக்கு ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்பிள் ஹெட்செட்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல வைக்கும், 2000 rupees வந்து ஸ்டார்ட் ஆகுது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மல் ஹெட்செட் போட்டிங்க அப்படின்னா ஒரு 2-3 months தான் வரும், அதுக்கு மேலே வராது. ஆப்பிள் ஹெட்செட்னா கொஞ்சம் நல்லா உழைக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து ஆப்பிள் ஹெட்செட் போடுறேன். ஓகே, எனக்கு வந்து ஆப்பிள் ஹெட்செட் வந்து வேண்டாம், எனக்கு அதோட கம்மி பட்ஜெட்டில் எனக்கு வந்து ஏதாவது நல்ல மைக் வேணும் அப்படின்னா காலர் மைக் இருக்குது. ஸோ அந்த மைக்கு வந்து பார்த்திங்கன்னா 750 rupees வந்து ஆரம்பிக்குது, 750-850 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஸோ அதோட லிங்க் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கூட கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ரிங் லைட்டுன்னு ஒன்று இருக்குது. என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய வெளிச்சம் வந்து நம்மளுடைய ஃபேஸோட வெளிச்சம் வந்து நல்லா தெரியணும் அப்படின்னா ரிங் லைட். ஸோ இது வந்து எப்போ போடணும்னா நீங்கள் ரொம்ப அட்வான்ஸ்டாக நிறைய சம்பாதிச்ச ஒன்று தான் இந்த டைப்க்கெலாம் போடணும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இது தேவைப்படாது. அப்புறம் ஆடியோ கியர், ஓகே இந்த மாதிரி மைக் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து பேசுவோம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய வந்து எஃப்எம் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. ஓகே, அந்த அதுதான் ஆடியோ கியர். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப் லெவலில் போகணும்னா அந்த டைமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது தவிர உங்களுக்கு இந்த ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஸ்டாண்டு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து ட்ரைபாட்னு சொல்லுவாங்க, அந்த ட்ரைபாடும் வாங்கிக்கலாம். ட்ரைபாட் வந்து 350 rupees வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ குவாலிட்டியான ட்ரைபாடாக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து சில ட்ரைபாட் வந்து 100 rupees விற்பாங்க, பட் ஆனால் வந்து நாளே நாளில் உடஞ்சிரும். ஓகே, ஸோ அதனால் வந்து குவாலிட்டியான ட்ரைபாடாக வாங்கிக்கிருங்க. ஸோ அப்போனா உங்களுக்கு நீங்கள் வந்து பேசும்போது உங்களுக்கு ஷேக் ஆகாது, அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஓகே, இந்த ட்ரைபாடை நான் இந்த இதில் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், பட் ட்ரைபாடும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம டூல்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சேனல் ஆரம்பிச்சிட்டேன், சேனலோட இது பண்ணி ஐடியாஸ் எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் வந்து கண்டென்ட்டும் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டேன். ஆனால் இப்போ இந்த சேனலை க்ரோத் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த சேனலை வளர்க்கணும், என்ன பண்ணுறது? நிறைய பேரோட இது மைண்ட் வாய்ஸ் வந்து இதுதான் பிரச்சனை இருக்கும், நான் ஆல்ரெடி சேனல் வச்சுருக்கேன் ஆனால் வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் எனக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கும். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு 4 விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சேனலை வந்து மெஷர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் சேனலோட அனலிட்டிக்ஸை போய் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி ஒரு டாப்பிக்கை பற்றி போடுறேன் அப்படின்னா அந்த டாப்பிக்கை எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ இன்னொரு டாப்பிக் பற்றி பேசுனாலும் அந்த டாப்பிக்கை எத்தனை பேர் பார்க்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இன்றைக்கி ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுகிறேன், 50 பேர் தான் பார்த்துருக்காங்க, ஆனால் இன்னொரு டாப்பிக் போடுறேன் ஆனால் அந்த டாப்பிக் வந்து 200 பேர் பார்த்துருக்காங்க. ஏன்னா அந்த கண்டென்ட் நல்லாயிருக்கு. ஸோ அந்த கண்டென்ட் மாதிரி நம்ம ஒரு கண்டென்ட் போடணும். ஸோ அதை வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் உங்கள் வீடியோஸில் கூகுள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப்லேயே நீங்கள் போனீங்கன்னா அது வந்து கிளீனாக வந்து மெஷர் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த வீடியோஸ்க்கு இத்தனை பேர் அந்த லாஸ்ட் 28 days வந்து வியூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, நீங்கள் அந்த வீடியோஸை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரீவியஸாக போட்ட வீடியோஸை
பேஸ் பண்ணி ஓகே எந்த வீடியோஸ் போட்டால் மக்கள் நிறைய பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெண்டாவது வந்து ஸோ டாப் யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து யூடியூப் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே அப்படி இல்லை அப்படின்னா ஸோ நாலாவதாக வந்து யூடியூப் கோர்சஸ் நிறைய வந்து லான்ச் ஆகிருக்கு. இப்போ நானும் பார்த்தீங்கன்னா என் யூடியூப் கோர்சஸ் வந்து தனியாக லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கோர்ஸ்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணி அதில் நான் நிறைய விஷயங்கள் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எந்தெந்த எல்லாம் தேவை எதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதையும் வந்து நீங்கள் வந்து கோர்ஸாக ஜாயின் பண்ணி அதுலேயும் வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே இந்த லேர்னிங் ப்ராசஸ்ங்கிறது நம்மளுக்கு வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ், அதை வந்து நம்ம வந்து உடனே இது பண்ணக்கூடாது. ஸோ அதனால் லேர்ன் பண்ண பண்ண தான் நம்மளுக்கு நம்மளுடைய இது வந்து க்ரோ ஆகும். ஓகே ஸோ இந்த நாலு விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கமெண்டில் இன்றைக்கி நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் இதில் கற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு என்ன ஐ ஓப்பனாக இருந்துச்சு, ஸோ என்ன கண்ணை திறந்துச்சு இந்த வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோஸ் வந்து மற்றவங்களுக்கும் நிறைய பேருக்கு அந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ்லேயும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை ஃபஸ்ட்டில் அப்படின்னா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.